கண்ணொளி. எபேசியர் 19:19. அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்றும் வேண்டிக் கொள்கிறேன். வயதானவர்களுக்கு கண்புரை என்னும் மங்கலான திரை விழுவதால் பார்வை மங்கலாகிவிடும். இதை சரி செய்வதற்காக அறுவை சிகிச்சை செய்கிறார்கள். ஆனால் குளுக்கோமியா என்னும் ஒரு நோய் இளம் வயதினரையும் தாக்கும் என்பதால் அனைவரும் சோதனை செய்து பார்த்து அந்த வியாதியின் அறிகுறி இருந்தால் சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அரசாங்கம் விளம்பரம் செய்கிறது. மங்கலான மனக்கண்கள் குந்தி செல்லும் ஆன்மீக வாழ்வையே நமக்கு ஏற்படுத்தும். நமது மனக்கண்கள் ஆன்மீக உலகத்தின் உண்மைகளை கண்டுகொள்ளும் வகையில் பிரகாசமானதாக கூர்மையானதாக இருக்க வேண்டும். கூர்மையான கண்கள் கீழ்கண்ட உண்மைகளை கண்டுகொள்ளும் என்று பவுல் அறிந்ததால் எபேசு பட்டணத்து மக்களுக்காக ஜெபிக்கிறார். 1. பிதாவை அறிந்து கொள்வதற்கான ஞானமும் தெளிவை அளிக்கிற ஆவியையும் தந்தருள வேண்டுமென்றும், 2. கடவுள் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று அறிந்து கொள்ள வேண்டும் என்றும், 3. நம்மிடத்தில் கடவுளுக்கு இருக்கும் உரிமையினால் இருக்கும் மகிமையின் மதிப்பு இன்னதென்று அறிந்து கொள்ளவும், 4. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மிடத்தில் செயல்படும் போது நமக்கு ஏற்படும் மேன்மையின் மகத்துவம் இன்னதென்றும் நாம் அறியும்படிக்கு நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் கொடுக்கப்பட வேண்டும். உங்களுக்காகவோ பிறருக்காகவோ ஜெபிக்கும்போது இப்படிப்பட்ட குறிப்புகளுக்காக நீங்கள் இனி ஜெபிக்கலாம். சிந்தனை. ஜபம் என்பது ஒரு ஆன்மீக செயல். அதில் எப்போதுமே உலகப் பொருட்களுக்காகவே வேண்டுவது பொருத்தமாக இருக்காதல்லவா? ஜபம். உலகத்தின் ஒளியானவரே, என் கண்களில் ஒளி தந்து சீராக நடத்தும். ஆமீன்.